श्रीमान वेंकटनाथार्य कविता केकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृती यस्य वाङ्कुरुति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देह प्रतां शरण्यं ब्रह्मयग्रीवमहं प्रपद्ये। वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराः तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यं धूरयः तेजोवादिमृतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्जितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवसंतापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतத்துல இப்பொழுது எட்டாவது ஸ்கந்தத்துல பலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியருடைய அனுகிரகத்தினால நல்ல பலம் பெற்று மறுபடியும் அமராவதி பட்டணம்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய தலைநகரத்தை கைப்பற்றி தேவர்கள் யாருமே அந்த நகரத்தில் இல்லாதபடி அந்த திரிலோகத்துக்கும் அதிபதியாக ஆகிவிட்டான் என்பது வரைக்கும் பார்த்தோம். இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகிறார் மகர்ஷி. யாருக்கெல்லாம் பிராமணாளுடைய அனுகிரகம் இருக்கோ, யாருக்கெல்லாம் பாகவதாளுடைய அனுகிரகம் இருக்கோ, அவளுக்கு ஸ்ரேயஸ்தானா வந்துடும், எல்லா க்ஷேமங்களும் அவளுக்கு ஏற்படும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துலையும் பலி சக்கரவர்த்தி பிரகுவம்சத்தை சேர்ந்தவர்களான பிராமணோத்தமர்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைந்தான் என்பதை தெளிவாக சொல்றேன். இதிலேயே எதிர்மறையில் சொல்லணும்னாக்க, யாருக்கு பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் இல்லையோ, இல்லை யாரெல்லாம் பிராமணால பழிக்கிறவர்களாக இருந்துருக்காளோ, அவளுக்கு அனர்த்தம்தான் ஏற்படும். இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இப்போ தேவதைகள் பிரகஸ்பதி என்ன சொல்லிட்டார், தேவகுருவா இருக்கிற பிரகஸ்பதி இப்போ இவாள ஒண்ணுமே பண்ண முடியாது, பிராமணாளுடைய ஆசீர்வாதத்தினால அதை முன்னிட்டு கொண்டு வரதுனால இவாளுக்கு சகல க்ஷேமமும் தான் ஏற்படுமே தவிர, இவாளை எதிர்த்து நாம் போரிட்டோம்னாக்க நமக்கு தான் தோல்வி ஏற்படும், ஆகையால இந்த சமயத்துல ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள்லாம் மறைஞ்சிட்டு இருந்துருங்கோன்னு தான் தேவகுரு உபதேசம் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு ஒரு சமயம் வரும், அந்த சமயத்தில் மறுபடியும் நாம் வந்து நாம் இழந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம், இது கால சக்கரம், இது பழனிண்டு தான் இருக்கும், இது மேலேயும் கீழேயும் போயிட்டு தான் இருக்க போகிறோம், அது தேவதையாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிராணியாக இருந்தாலும் சரி, க்ஷணே க்ஷணே துக்கங்கள் சிரமங்கள் ஏற்படும், உத்தர க்ஷணத்தில் நமக்கு பெரிய சந்தோஷமும் ஏற்படும். இது மாறி மாறி வர்றது தான் சம்சாரமே தவிர அழுதுண்டே இருக்கிறது சம்சாரம் கிடையாது, எல்லா சமயத்துலையும் சந்தோஷமாகவே இருந்துருக்கான்னு அப்படின்னு யாரும் கிடையாது. நீ தேவதையாக இருந்தா என்ன, உனக்கும் இதுதான், பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே இருக்கிறவா எல்லாருக்குமே அதுதான் வரப்போகிறது, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்கா தான் எப்பவுமே பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய பகவத் அனுபவம் இருந்துட்டே இருக்கும், அதனால நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருக்க போறது. இப்ப எல்லா அம்மாவுக்கும் வர கஷ்டம் மாதிரி தேவ மாதாவுக்கும் ஒரு கஷ்டம் வருது.
அம்மாவால தனக்கு சிரமம் வந்தா கூட பொறுத்துக்க முடியும் ஆனா குழந்தைகள் சிரமப்பட்டாக்க எந்த அம்மாவாலையும் பொறுத்துக்க முடியாது தாம் பட்னியா இருந்தாலும் இருப்பா குழந்தைகள் பட்னியா போயிடுதுன்னாக்க அதுக்காக என்ன காரியம் பிச்சை எடுத்தாவது குழந்தைகளை ரட்சணம் பண்ணுவா இது ஒவ்வொரு மாதாவுக்கும் இருக்கக்கூடிய இயல்பு சுபாவம் இப்படி குழந்தைகளை வஞ்சனை பண்ணி தான் சந்தோஷத்தை அடையிறதுன்றது அப்படி யாரான ஒரு அம்மா இருந்தாங்கனாக்க அவளுக்கு மாதத்துவ பிரயுக்தமான வாத்சல்யம் இல்லாத போயிடுதுன்னாக்க அவள்லாம் எக்ஸப்ஷன் அவளுக்கு வேற ஏதோ அவளுடைய பாபம் தன்னுடைய வாத்சல்யத்தை குழந்தைகள் இடத்துல காண்பிக்க விடாது பண்றதுன்னு நினைக்கணும் இங்க தேவ மாதா அதிதி அவள்கிட்ட கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே அவ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான் மொத்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் ஊர்லயே இருக்க முடியலன்னு சொன்னாக்க அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவ மாத்திரம் எங்க போய் இருப்பா அவள் பாவம் ஏதோ ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமத்துல அவ இருந்துட்டு இருக்கா ஹிருதே திரிவிட்டபே தைத்தியி பரியதப்யது அநாதவத் இத்தனை மகன்கள் இத்தனை குழந்தைகள் தனக்கு இருந்தா கூட அநாதையாகட்டும் யாருமே தன் பக்கத்துல தன்னை ரட்சணம் பண்றதுக்கு இல்லாததை நினைச்சு நினைச்சு ஏங்குறா லோகத்துல நம்ம இப்பெல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த ஊர்ல நிறைய பேர் வயசான காலத்துல விருத்தாளா இருந்துட்டு இருக்கா அம்மா அப்பாக்கள் குழந்தைகள் எல்லாம் தேச விதேசங்கள்ல இருந்துட்டு இருக்கா அவள்லாம் ரொம்ப பிரீத்தியா தான் இருக்கா நித்தியம்தான் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கா எல்லாம் தான் இருந்துட்டு இருக்கு பக்கத்துல இருந்து ரட்சிக்கிறது அந்த ஆதரமா சொல்றது ஆதரமா சாதம் போடுறதுன்றதெல்லாம் அவளுக்கு இல்லாத போயிடுறது அதை இழந்து விடுறா அதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா ஆனா அந்த குழந்தைகளிடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யம் பரிவு தாங்கள் கஷ்டப்படுறதாக எந்த வார்த்தையுமே சொல்லிக்கல அதனால என்னம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல மூணு சாதம் போறோம் வேற என்ன வேணும்னு இப்படி சொல்லிக்கிறா அம்மா அப்பாக்கள் இதுதான் நம்ம இன்னை தினத்திலையும் அம்மா அப்பாக்களாக இருந்துருக்கிறவா குழந்தைகளிடத்துல பிரீத்தியோட இருக்கிறது அதுக்காக என்னவானா தியாகம் பண்றதுக்கு சித்தமா இருக்கிறத நாமளும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இவோ இந்த இடத்துல ஊர்லயே அமராவதி பட்டணத்திலேயே வாசம் பண்ண முடியல ஒரு ஏகாந்தமான ஒரு பிரதேசம் அந்த ஆசிரமத்துல எப்பவுமே அவள் அங்க இருந்துட்டு இருக்கிறவ கஷ்யப பிரஜாபதினு இருந்து அவருக்கு ரெண்டு மனைவிகள் ஒத்தி திதி இன்னொத்தி அதிதி திதியினுடைய குழந்தைகள் தான் இந்த அசுரெல்லாம் அதிதியினுடைய குழந்தைகள் தான் தேவர்கள்லாம் கஷ்யப பிரஜாபதி அப்பப்போ தபஸ் பண்றதுக்காக பட்டு போயிடுவே போயிட்டு என்ன மாசக்கணக்கில் அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு அப்புறம்தான் வருவேன் அந்த காலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல இப்போ பத்னி இருந்தா புறம் பத்னியாக இருக்கிறவள் அதிதி அவ அக்னிக்கு பரிச்சரிய பண்ணிட்டு இருப்பா இந்த அக்னிய அணையாத பார்த்துட்டு இருக்கிறது சிஷ்யாளை கொண்டு ஹோமம் பண்றது அவளே ஹோமம் பண்றது இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு முக்கியமா கிரகஸ்தாளுக்கு ஒருத்தே அக்னி ரொம்ப முக்கியம் அக்னி கிரகஸ்தாளுக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம் அந்த பத்னி இருந்தாதான் அக்னி அவளோட இருக்கும் பத்னிய மனைவியை இழந்தவர்களுக்கு அக்னியே இல்லை அக்னி போயிடும் இப்ப கஷ்யப பிரஜாபதிக்கு வேண்டியதான அக்னிகளை அதித்தி அதை பரிச்சரிய பண்ணிட்டு இருக்கா அணையாவது பார்த்துட்டு இருக்கா எப்பப்பெல்லாம் ஹோமம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கா பாவம்
அப்ப மகர்ஷி வர கசிவ பிரஜாபதி இவளை பார்க்கறே நிருத்சவம் நிரானந்தம் சமாதேர் விரதஸ்திராது ஏகதா கஷ்யபுத்தஸ்ய ஆசிரமம் பகவான் அகாதே. அதிதியினுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்து நிருத்சவம் நிரானந்தம் ஒரு சந்தோஷமும் இல்லை அந்த இடத்துல, யாருக்கும் ஒரு உற்சாகமே இல்லை. இந்த உற்சவம்ன்றது எப்போ வரப்போகுது? உற்சாகம் இருந்தால் தான் உற்சவம் வரும், உற்சாகம் இல்லைன்னா உற்சவம் வரவே வரா, விழாக்களே வரவே வராது. யாரும் ஒன்றும் பண்ணலை, அப்பாட்டுக்காக இருந்துட்டுருக்கான். என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பார்க்குறேன். உள்ள போகிறேன். போன உடனே சபத்னீம் தீனவதனாம் கிருதாசன பரிகிரஹ சபாஜிதோ யதா நியாயம் இதமாக குருத்வாஹம். சுகர் சொல்றே இந்த இடத்துல பரீட்சித்த மகாராஜாக்கு, இப்ப கஷ்யப பிரஜாபதி உள்ள போன உடனே அவருக்கு என்னென்ன பரிச்சரியைகள் சுசுரூஷைகள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ற பண்ணிட்டு இவளுடைய முகத்தை பார்க்கிற இவர் அவரை பார்த்துட்டு இருக்கா. கஷ்யப பிரஜாபதியும் அதித்தியனுடைய முகத்தை பார்க்கிற பார்க்கச்சேயே ஒரு சோகமாக இருக்கிற முகம், தீனவதனம். நம்மளுடைய சந்தோஷத்தையோ துக்கத்தையோ நம்ம முகம் காண்பிச்சு கொடுத்துரும், நம்ம வாயால் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அது தானா வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய கோபத்தையும் அந்த முகம் காண்பிச்சு கொடுத்துரும். இது சந்தோஷம் துக்கம் கோபம் இவைகளை முகம் காண்பிச்சு கொடுக்காத இருக்கணும்னாக்கா அதுக்கு மனசுல ஒரு பெரிய கட்டுப்பாடு வேணும். இது பெண்கள், அவளால் பாவம் துக்கத்தையும் அடக்க முடியாது சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தாத இருக்க முடியாது. இவ முகத்துல பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப சிரமம் ஏற்படுறது. இப்ப இதுவரைக்கும் சாதாரண கதை, இதுக்கு மேல சொல்ல போற விஷயம் இருக்க, இந்த துக்கத்துக்கு காரணமாக இருப்பவை எவை என்பதை பத்தி இது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சாஸ்திர விஷயம். அவளை பார்த்து கஷ்யப பிரஜாபதி அதித்திய பார்த்து கேட்கிற, அப்யபத்ரம் நவிப்ராணாம் பத்ரே லோகேது நாகதம் ந தர்மஸ்ய ந லோகஸ்ய மிருத்யோ சந்தானுவர்த்தினா. எல்லாரும் முகத்தை தொங்க போட்டு கஷ்டத்தோட கஷ்டத்தை முகம் மூலமாக வெளிப்படுத்துற ஒரு திசை எப்ப வரும்னா, பிராமணாளுக்கு ஏதான சிரமம் வந்ததுன்னாக்க அப்போ பதிவிரதகளாக இருக்கிறவர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமா, அதுதான் முதல் விஷயம். அதுக்காக தான் அவர் கேட்கறே, நான் போய் தபஸ் பண்ண போயிருந்த காலத்துல இங்க பிராமணாளுக்கு ஏதான சிரமம் வந்துடுத்தா, லோகத்துல தர்மத்தை பரிபாலனம் பண்ணாமல் அதர்மத்தையே மேல மேலும் செய்பவர்களாக ராஜாக்கள் இருந்துருக்காளா, ஏம்மா உனக்கு இவ்வளவு முகத்துல தைன்யம் தெரிகிறது? அபிவா குசலம் கிஞ்சித்து கிரகேஷு கிரகமேதினி. இல்லை, இந்த ஆத்துல நாம விரும்பாத நிகழ்ச்சியை தானே நடந்துட்டா. அபிவா அதிதயா அபேத்திய குடும்பா சத்யா துவயா கிரகாது அபூஜிதா யாத்தாக பிரத்யுத்தானேனவா க்வசித். அடுத்து சொல்றது தான் ரொம்ப முக்கியம். நம்மாத்துக்கு ஒரு அதிதி வந்துட்டு அந்த அதிதியில வரைச்சே நம்மளுடைய குடும்ப பாரத்தினால அதிதியை சரியாக உபச்சாரம் பண்ணாது போயிட்டு அவ யாரான கோச்சுண்டு போயிட்டாளா? அப்படி அதிதிகள் வந்துட்டு கோச்சுண்டு போறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நம்ம அந்த குடும்பத்துக்கே அனர்த்தம் ஏற்படும். அது அப்படி ஏதானா பண்ணிட்டேயா? இல்ல, அதிதியா ஒருத்தர் வர வரச்சேயே அந்த வான்னு சொல்லாத தம்பாட்டுக்கு உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு இருந்ததுனால அவ மனசுக்கு கஷ்டம் வந்துடுதா? இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சு உனக்குன்னு கேக்குற.
இந்த அதிதின்னு சொல்லச்சே கட்டோபனிஷத்துல ஒரு வரக்கூடிய ஒரு விருத்தாந்தத்தை நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. கட்டோபனிஷத்துல சொல்லச்சே மகர்ஷி பெரிய சர்வஸ்வதானம் பண்ணக்கூடிய ஒரு யாகம் பண்ற, அதுல சர்வஸ்வம்னாக்க தனக்குன்னு என்னென்ன இருக்கோ அதாவது தன்னை சார்ந்ததா இருக்கிற எல்லாவற்றையுமே இந்த யாகத்து முடிவில் தானம் பண்ணிடுறேன்னுட்டு அவர் பண்ற. அப்போ தானம் பண்ணச்சே பீதோதகான்னு ஜக்தத்ரனான்னு சொல்லிட்டு நல்ல வஸ்துவா தானம் பண்ணாமல் இந்த பசுக்களை தானம் பண்ண இனிமே அது தண்ணியே குடிக்காது, அவ்வளவு வயசாகி போச்சு, இனிமே அத்தால புல்லே மேய முடியாது, அப்படிப்பட்ட பசுக்கள்லாம் எலும்பு தோலுமா இருக்கிற பசுக்களை நான் கோதானம் பண்றேன்னு எல்லாருக்கும் கொடுத்தாராம். இத பார்த்துட்டே இருந்தானா அந்த மகர்ஷியினுடைய குழந்தை பாவம். அப்போ அந்த குழந்தை அப்பாவை பார்த்து கேக்குறான், அப்பா இது பெரிய சர்வஸ்வதான யாகம் தானே இது, நானும் ஒன்னு சேர்ந்தவன் தானே, அப்ப என்னையும் யாருக்கான தானம் கொடுக்கணுமோ இல்லையோ, என்ன யாரு கொடுக்க போறாரு யாருக்கு கொடுக்க போறாருன்னு கேட்க அவருக்கு கோபம் வந்துடுத்து. இந்த குழந்தை திருப்பி திருப்பி இச்சையா கேட்டு இருக்கிறதுனால அவர் கோபம் வந்துடுத்து, உன்னை யமனுக்கு கொடுக்குறேன்டான்ட்டு யமன் வந்து நின்றுட்டான். இப்ப இந்த யமனுக்கு கொடுக்க வேண்டி போயிடுத்து. இப்ப யம பட்டாடெல்லாம் வந்துட்டான் அந்த இடத்துல யமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனால ஐச்சம்போறதுக்கு. அப்போ இவர் மகர்ஷியா போயிட்டு அப்படின்னால நீ இப்போ இந்த யமபட்டால் வந்து ஒன்னு அழிச்சும் போனா கூட இப்ப பெரிய அனர்த்தம் வந்துட்டோம் இல்லையா, இந்த பையனே தன்னோட இல்லாத போயிட்டானோ இல்லையோ, அதை நினைச்சிருந்து அவரே சொல்லி அனுப்புகிறே, நீ அங்க போ, யமன் கணக்கு இல்லாத போயிட்டாக்க யமன் வர வரைக்கும் தீர்த்தபானம் பண்ணாத, அங்கேயே வாசலே இருந்துன்றது சொல்லிட்ட. இந்த குழந்தை பண்றான், அங்க போனாக்க யமன் இல்ல வெளியில போயிருக்கான், அப்ப யம தர்மராஜா வர வரைக்கும் இங்க இருக்கணும், அங்க இருக்கிறவாள்லாம் உபச்சாரம் பண்றான். அனாஸ்வான், அதாவது ஒன்னும் சாப்பிடாத மூணு ராத்திரி இருக்கான். இந்த மூணு ராத்திரி இந்த குழந்தை அங்க வந்து ஒன்னும் சாப்பிடாத இருந்ததுனால யமலோகத்துக்கே ஒரு அனர்த்தம் வந்துருப்பான். இதை தெரிஞ்சுட்டு யமன் ஓடி வரான். அவ ஓடி வந்து தர்மராஜா ஓடி வந்து இந்த குழந்தைகிட்ட, அப்பா நீ மூணு நாளா நீ சாப்பிடாத இருந்துட்டு இருக்க, அதுவும் ராத்திரி வேள வர அதிர்ச்சிக்கு ஒரு தீர்த்தம் கூட கொடுக்காத போயிட்டோம்னாக்க நமக்கு பெரிய அனர்த்தம் வரும். ஆகையால அந்த அதிர்ச்சியா ராத்திரி வேள வரவனுக்கு கண்டிப்பா நம்ம எதானா பண்ணி உபச்சாரம் பண்ணணும், மூணு ராத்திரி சாப்பிடாத இருந்துட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ உனக்கு என்ன உணவோ நான் பண்றேன் நான்னு சொல்றேன், அதுக்கப்புறமா மூணு வரன் கொடுக்குறேன்றதெல்லாம் கரு அங்க விருத்தாந்தம், அதுக்கப்புறமா வேதாந்தத்தை உபதேசம் பண்ற யமன் இந்த குழந்தைக்கு. இதெல்லாம் பார்த்து இதுதான் கட்டோபநிஷத்துல வரக்கூடிய முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரு பிரியாம்பிள், அந்த வேதாந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த விருத்தாந்தத்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, அதிதிகளாக வரவாள ரட்சணம் பண்றது நம்மளுடைய கர்த்தவியம். அவளை எந்த ஒரு சமயத்திலையும் வெறுத்துக்க கூடாது. ராத்திரி வேள வரவாளுக்கு அவளை பத்னியாக நம்ம மாத்துல தங்க வைக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையால எது நிர்யாந்திதே தோணும் பேரு ராஜகிரகோபமாக ஆ ஜகிரகோபமாகனு சொல்லி சொல்ற. அதாவது இந்த அதிதிகள் வந்து அவளுக்கு தீர்த்தம் கூட கொடுக்காமல் அவ அந்த ஆசை விட்டு கோச்சிண்டு போற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னாக்க, அந்த வீடு நாயும் நரியும் சஞ்சாரம் பண்ற வீடா இடமாட்டம் ஆயிடும்னு அர்த்தம் அதுக்கு. அப்யக்னயஸ்து வேளாயாம் நகுதா ஹவிஷா சதி தயோத்விக்னதியா பத்ரே புரோஷிதே மயி கருகிச்சது. நான் இந்த இடத்தை விட்டு போன பிற்பாடு அக்னிகளுக்கு அக்னிக்கு பரிச்சாரிய பண்ணாத இருந்துட்டையா, பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணாத இருந்துட்டையா,
அதாவது புருஷாணில் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஸ்திரீகள் மாத்திரமே ஆத்துல இருக்கிறதா இருந்தாலும் கூட பெருமாள் சன்னதியை வழக்கு ஏற்றி புதுசா ஒரு தீர்த்தத்தை பெருமாள் சன்னதியில அந்த அந்த சன்னதியை தொடச்சி கோலம் போட்டு புதுசா ஒரு தீர்த்தத்தை வச்சு நாம என்ன சாப்பிட போறோமோ சாப்பிட போற வஸ்துவை அந்த பெருமாள் சன்னதியில வச்சுட்டு சேவிச்சுட்டு பெருமாளுக்கு அதுவே நம்ம மனசா தியானம் பண்ணிட்டு அவருக்கு நிவேதனம் பண்றதா தியானம் பண்ணிட்டு அந்த வஸ்துவை தான் நாம சாப்பிடணும். இப்படி பகவன் நிவேதனம் பண்ணாமல் போயிட்டியா எதனா உனக்கு என்ன ஆயிடுத்து? ஐ சர்வே குசலினஹா தத்ர புத்ரா மனஸ்வினி இதெல்லாம் ஒரு பிரகாரமா சொல்லிட்டு கடைசியில முள்ள கேக்குறே, உன் குழந்தைகள்லாம் சௌரியமா இருக்காளா, அவளுக்கு எதனா கஷ்டம் வந்துடுத்தா, என்ன ஆச்சுன்னு கேக்குற. அதுக்கு கைய கூப்பிண்டு அதித்தி சொல்ற, பத்ரம் த்விஜ கவம் பிரம்மன் தர்மஸ்யாஸ்ய ஜனஸ்யசாம் த்ரிவர்க்கஸ்ய பரம் க்ஷேத்ரம் கிரஹமேதிம் கிரஹாரமே அக்னயோதிதயம் பிரத்யா பிக்ஷவோ ஏகலிப்சவம் சர்வம் பகவதோ பிரம்மன் அனுத்யானாதி நரிஷ்யதி. கஷ்யப பிரஜாபதியை பார்த்து சொல்ற அதிதி, பத்ரம் த்விஜகவாம் பிரம்மன் தர்மஸ்யாஸ்ய ஜனஸ்யச லோகத்துல பிராமணாளுக்கு ஒரு சிரமமும் இல்ல, எல்லாரும் க்ஷேமமா இருந்துட்டு இருக்கா. அதே மாதிரி கோவுக்களுக்கு பசுமாட்டுக்கு எந்த சிரமமும் இல்லை, அவைகளும் பூஜனையை கௌரவமாக பூஜிக்கப்பட்டு வருகின்றன. ஆகையால அந்த அம்சத்துல இப்ப முதல்ல பயப்பட்டது அதானே, அது எதுவும் இல்லை. எங்கேயும் பிரார்த்தனை கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு பிராமணாளுக்கும் பசுக்கும் தான் சிரமம் அடிக்கடி அடிக்கடி வருமா, அவளுக்கு நித்தியம் சுபமஸ்துன்னு பிரார்த்தனை. அவள்லாம் க்ஷேமமா இருந்தாதான் லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படும். இப்ப அது ஒன்றும் குறவில்லை. அதிதி சத்காரம் நான் எப்பவும் பண்ணிட்டு தான் இருந்தேன், யாரும் வந்து என்னிடத்துல கோச்சுண்டு போல. யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்கிறீங்களோ, அக்னிக்கு பூஜை பண்ணிருந்தேன், இப்ப அக்னி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதிதயா பிரத்யா பிக்ஷவா ஏக லிப்ஸவா, அதிதிகளாக இருக்கிறவா அவளை சந்தோஷப்படுத்தி தான் நான் அனுப்பிச்சேன். இதோட தன் கீழே வேலை செய்யறவாளை நாம எப்பவும் நல்ல மனசோட குட் புக் இதுல வச்சுக்கணும். அவளையும் நான் நன்னாதான் பிரத்யாளையும் சொல்லிருக்கேன். யாரானா நம்மளிடத்துல பிக்ஷை கேட்டு வரவாளுக்கும் உம்மை நினைச்சுட்டேன்னாக்கா எல்லாம் க்ஷேமமாக எல்லா காரியமும் நல்ல காரியம் எல்லாம் நல்லபடியா தான் பண்ணிருந்தான். கோனுமே பகவன் காமா நதம் பத்தியே தமானதா எஸ்யா பவான் பிரஜாத்யக்ஷம் தேவம் தர்மான் பிரபாஷதே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரஜாபதியினுடைய, கச்சப பிரஜாபதியினுடைய அனுகிரகம். அந்த தர்மாத்மாவாக இருந்திருக்கிற உம்மை நான் கணவனாக பெற்றமையினால உம்மை நான் நல்ல எந்தெந்த சமயம் வருதோ அந்த சமயத்திலாம் உம்மை நான் தியானம் பண்றேன். அந்த தியானத்தினால தர்ம காரியங்கள் எதையும் விடாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணுமனோன்னா கடைசியில கேட்டே இருப்பாருங்கோ, அப்படி சர்வே குசலினஹா தவ புத்ரா மனஸ்வினின்னு உன்னுடைய குழந்தைகள்லாம் சௌகரியமா இருக்காளன்னு சொன்னால அந்த இடத்துல தான் கொஞ்சம் சிரமம் வந்துடுத்து. என்னன்னா எல்லாரும் ஹிருதஸ்ரீயா ஹிருதஸ்தானாதி சபத்னைஹி பாஹின பிரபோ தஸ்மாதீஜ பஜந்தியாமி ஸ்ரேயஸ்சிந்தய சௌரதம் சமோ பவான் சுராதிஷு பிரபோ ததாபி பக்தம் பஜதே மகேஸ்வர. என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் மறைஞ்சு போயிட்டான், விழுந்துட்டு இருக்கா, அவாவா ஸ்தானத்துல இருக்க முடியாத இருந்துட்டு இருக்கா. அசுரால் தான் இந்த தேவலோகத்தையே இப்ப ஆழ்கின்றவர்களா இருந்துட்டு இருக்கா. வேற வேற நான் என்ன சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் உம்முடைய பக்த பக்தாளா இருக்கிறவாள்கிட்ட தான்
மகான்கள்லாம் பிரீத்தியோடு இருந்துட்டுருக்கான்றது லோகத்தில் தெரிஞ்ச விஷயம். சாட்சாத் சிவன் நாராயணனும் கூட தன்னுடைய பக்தர்களிடத்துல பக்தர்களுக்காக எதுவான செய்பவராக இருந்துட்டுருக்கார். அவர் பக்த பிரியன், பக்தானு கந்து இவ காண்பிக்கிற வழியில அவர் போறவராக இருந்துட்டுருக்கவர். பக்தானு கந்தாவாக இருக்கிற அவர் இப்படிலாம் இருக்கிறதுனால நானும் உம்முடைய பக்தியா போயிட்டு அப்படின்னால எனக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும். எனக்கு என்ன அனுகிரகம் இருக்குன்னா என் குழந்தைகள்லாம் நஷ்டஸ்ரீக்களாக ஐஸ்வர்யத்தை இழந்து இருக்கிற இடத்தையும் இழந்து எங்கேயோ போய் ஒழுங்கின்னு இருக்கா. அவள்லாம் பழையபடி இந்த அமராவதி பட்டணத்தை ஆளும்படியான ஒரு நிலைக்கு வரணும், அதை நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னாரான். உடனே மகர்ஷி சொல்றேன், ஏவமபியர்த்திதோதித்யா கஸ்தாமாஹ ஸ்மயன்னிவாம் அஹோ மாயாபலம் விஷ்ணோஹோ ஸ்நேகபத்தமிதம் ஜகதே க்வதேஹோ பௌதிகோ நாத்மா க்வசாத்மா ப்ரகதே பரஹ கஸ்யகே பதிபுத்ராத்யா மோஹ ஏவ ஹி காரணம். ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் கஷ்யப பிரஜாபதி. இந்த அதித்தி சொல்றா என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்றானா, இது என்ன நீ அம்மா குழந்தை அப்படின்ற பந்தம் இருக்க, இது நிரந்தரமான பந்தமா, இது உங்களுக்கூட இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. இந்த ஜென்மால நீ அம்மாவா இருந்துட்டு இருக்க, அவள்லாம் குழந்தைகளாக இருந்துட்டு இருக்க, அவ்வளவுதானே தவிர ஆத்மாவில் அம்மா ஆத்மான்னோ குழந்தை ஆத்மான்னோ எதுவும் கிடையாது. ஆத்மா எல்லாம் ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு விவேகம் இருக்கிறவாளுக்கும் கூட இந்த மாய இருக்க இது போக மாட்டேன்றது. ஸ்னேகபத்தம் இதஞ்சகத்தையும் விஷ்ணு ஸ்னேகபத்தம் இதஞ்சகத்தையும் விஷ்ணோஹோ மாயாபலம். பெருமாளுடைய ஒரு மாய, அதாவது கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுனால நம்மளுடைய கர்மா நாம தான் எல்லாமாக நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துல நடக்கிறதே தான் எல்லான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இது ஆத்மான்றது வேறையா இருக்குன்றதையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். எங்க தேகம், தேகன்றது பௌதிகம், பூதங்களால பஞ்சபூதங்களால ஆனது அனாத்மா, அது ஆத்மா இல்ல. ஆத்மா வேறையா இருந்துருக்கு. ஆத்மால இந்த மாதிரி அம்மா மாதா புத்திரன் பிதா இப்படின்றதெல்லாம் இந்த பாவம்லாம் எதுவுமே இல்லையே. நீ என்னமோ அம்மான்னு நினைச்சுட்டு குழந்தைகள்லாம் கட்டப்படுறான்னு நீயும் கட்டப்படுறிய. சரி, இது என்ன பண்ண முடியும்? இந்த பிரகிருதியில இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்னேகபந்தத்தை விட முடியாது. அம்மாவா இருந்துட்டு இருக்கிறவா குழந்தைகளை நினைச்சிட்டு தான் கட்டப்படுவா. இது அம்மா அப்பா இந்த மாதா பிதான்ற இந்த பந்தம் இருக்க போவே போகாதுதான். நீயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோ. யார் பதி யார் புத்திரம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நிருபாந்திகமாக, இதெல்லாம் சோபாந்திகம், ஏதோ ஒரு கண்டிஷனெல்லாம் வந்திருக்கு. அன்கண்டிஷனெல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. நாம எல்லாரும் பெருமாளுக்கு தாசபூத்தர்களா இருக்கோம். அது ஒண்ணுதான் மிஞ்சி நிக்கிறது. சரி, இப்படிப்பட்ட சிரமமாக நினைக்கிற ஒரு நிலையில ஜனார்தனம் பேர் பாருங்க, ஜனங்களுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவன் ஜனார்தனம். அந்த பெருமாளை நினைக்கிறது ஒண்ணுதான் வழியே தவிர வேற வழியே இல்லை. பெருமாளை தியானம் பண்ணிக்கோ, பெருமாளை பரிச்சரிய பண்ணிக்கோ, அப்ப பண்ணா சகல க்ஷேமும் உனக்கு ஏற்படும். நீ இழந்த ஐஸ்வர்யங்கள்லாம் உனக்கு வந்துரும்னு. சர்வபூத குஹாவாசம் வாசுதேவம் ஜெகத்குரும் சவிதாஸ்யதி தே காமானு ஹரிஹி தீனானுகம்பனா. என்ன மாதிரிலாம் வார்த்தையை உபயோகப்படுத்துற பார்ப்போம். ஹரிஹி தீனானுகம்பனா. ஹரிஹி பெருமாள், அறிவு ஹரதி பாப்பானின்னு. நமக்கு வர சிரமங்கள் மொத்தத்தையும் பாபத்தினால, நம்மளுடைய பாபத்தினால தான் வருது. அவர் எப்பேர் தீனானுகம்பனா. நாம கஷ்டப்பட்டமானாக்க, பக்தர்கள் கஷ்டப்பட்டாக்க பெருமாள் பார்த்துட்டு இருக்க மாட்டேனா. அவருக்கு எப்படியானா இந்த பக்தர்களுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு அதுல ஒரு பெரிய ஒரு வேகம் வந்து நம்மளுடைய கஷ்டத்தை அவர் போக்கடிச்சுடுவே. ஆகையால பெருமாளை நீ பூர்ணமாக பிரார்த்தனை பண்ணு, இது தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டார். அமோகா பகவத் பக்தி நேதரீதி மத்யர்மம.
இப்படிப்பட்ட பெரிய கஷ்டம்லாம் வந்துடுத்துனாக்க இந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது பகவத் பக்தி பெருமாள் ஒத்தர் இடத்துல தான் நாம சரணாகதி பண்ணமானாக்க அது போறோம் அது நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையும் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் போக்கடிச்சிடும்னு கஷ்யப பிரஜாபதி சொல்ற அப்ப அதித்தி கேட்கறா பெருமாளை தியானம் பண்ணணும் பெருமாளை பரிசரிய பூஜிக்கணும் அர்ச்சிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி அர்ச்சிக்கணும் என்ன மாதிரி பண்ணாக்க ஏன்னா எத்தனையோ விதிகள் இருக்கு அதுல நான் எப்படி பண்றதுன்னு அவ கேக்குறா கேனாஹம் விதினா பிரம்மன் உபஸ்தாஸ்தே ஜகத்பதிம் யதாமே சத்திய சங்கல்பா விதத்யாது சமனோரதம் நான் எந்த மாதிரி எம்பெருமான வழிபட்டனாக்க பெருமாள் என்னுடைய மனோரசத்தை என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைப்பேரோ அந்த வழியை நீ எனக்கு சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றான் ஆதிசத்துவம் துஜஸ்ரேஷ்டம் அது எனக்கு கட்டளை இட்டு நீ சொல்லும் நான் பண்றேன்னா இப்போ முக்கியமான விஷயத்தை இப்போ உபதேசம் பண்றேன் கஷ்யப பிரஜாபதி ஏதன்மே பகவான் பிரஷ்டா பிரஜா காமஸ்ய பத்மஜா இந்த மாதிரி உனக்கு வந்த சந்தேகம் எனக்கும் வந்தது நான் பிரம்மாவை ஒரு நிமிஷம் ஒரு சமயம் எப்படி பெருமாளை பூஜை பண்ணாக்க பெருமாள் சந்துஷ்டராக இருந்து நமக்கு சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணுவேரோ அதை எனக்கு உபதேசம் பண்ணணும்னு நான் கேட்டேன்னே அதுக்கு அவர் சொன்னேன் அந்த விஷயத்த உனக்கு சொல்றேன்னு சொல்ற பால்குணசியாமலே பட்சே துவாதசாகம் பயோவிரதான் அர்ச்சையே தரவிந்தாட்சம் பக்தியாக பரமயான்விதா பால்குண மாசம் இது சாந்திரமான ரீதி பங்குனி மாசம் தான் பங்குனி மாசத்துலயும் அந்த லூனார் சிஸ்டத்துல வரக்கூடிய பங்குனி மாசம் அந்த பால்குண மாசத்துல சுக்லபட்சத்துல 12 நாட்கள் பயோவிரதம்னு சொல்லப்படுகிறது பயோவிரதம்னா வெறும் பால் மாத்திரம் சாப்பிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி பண்ணமானாக்க சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு சொல்ற அதை எப்படி அந்த பயோவிரதத்தை அனுஷ்டிக்கிறதுன்றதையும் விசாரமா சொல்ற அமாவாசை சதுர்தசியோட கூடின அமாவாசைக்கு சினிவாலின்னு பேரு இதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து 12 நாள் பிரதமையில இருந்து 12 நாள் இந்த பயோவிரதத்தை அனுஷ்டிக்கணும் அந்த சினிவாலி தினத்துல காட்டு பன்னி அது முகத்தால கலப்பின ஒரு இடம் இருக்க அந்த மண் இருக்க அந்த மண்ணால உடம்பெல்லாம் தேய்ச்சிண்டு பிரவகிக்கிற ஒரு ஜலாசயம் அதாவது ஓடிட்டு இருக்கிற நதியில தீர்த்தமாடி அதுக்கப்புறமா இதை ஆரம்பிக்கணும் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க செய்யும் அதுக்குன்னு சங்கல்பம்லாம் 12 சொல்லணும் இல்லையோ அதுக்கு அந்த மண்ணு இந்த காட்டு பன்னியால அந்த கலப்பப்பட்ட அந்த பூமியில குத்தி குத்தி அதுக்கு மண்ணை கலப்புறதும் இல்லையோ அந்த மண்ணை எடுத்து உடம்புல பூசிக்க செய்ய ஒரு மந்திரம் இருக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த பூசிக்கணும் தொந்தை வியதிவாதி வராகேண ரசாயானமிச்சதாம் உத்ரதாதி நமஸ்துபியம் பாப்மானம் மே பிரணாசயம் பூமி பிராட்டியை பார்த்து பிரார்த்தனை மிருத்திகே ஹனமே பாபம் அந்த பூமியை பார்த்து என்னுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கணும்னு சொல்லி சொல்ற ஆதிவராகர் உம்மை கீழே அந்த ரசாதலத்துல விழுந்த உம்மை தூக்கி காப்பாத்தினே அப்போ உத்ருதாதி நமத்துபியம் அப்படிப்பட்ட உனக்கு நான் பிரணாமத்தை சமர்ப்பிச்சுக்கிறேன் என்னுடைய பாபங்கள் எல்லாம் நீ போக்கடணும் அப்படின்னா அதுக்கப்புறமா நிர்வர்த்திதாத்ம நியமஹா தேவமர்ச்சே சமாஹிதாம் எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பெற்றுக்கணும் அந்த ஆச்சாரியனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணி நான் நாளையிலேருந்து இந்த நல்ல காரியம் பண்றதா இருக்கேன்னு சொல்லணும் அப்படி அங்க போய் நேர போய் சேவிச்சு பண்ண முடியலன்னா கூட இருக்கிற இடத்துல ஆச்சாரியனை தியானம் பண்ணி ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கணும் அந்த பெருமாளை எப்படி எல்லாம் தியானம் பண்றதுன்னா ஒரு அர்ச்சாமூர்த்தியாக பெருமாளை எழுந்தருளை பண்ணி அவருக்கு நிச்சயம் வழிபடுறதோ சூரிய மண்டலத்துக்கு நடுவில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான்னு நினைச்சிருந்தோ இல்ல ஜலத்திலேயோ இல்ல நெருப்புலையோ இதெல்லாம் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற தீபமே பெருமாளாக நினைச்சிருந்து வழிபடலாம் அதுல ஒன்றும் தப்பு இல்லை
ஆச்சாரியனே பெருமாள் தான், பெருமாளுடைய அவதாரம் தான், இப்படி நாம வழிபடுறது. அப்ப சொல்லச்சே சொல்றதெல்லாம் நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சிணே. விஸ்தாரமா சொல்றேன் இங்க பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் சொல்லச்சே. வாசுதேவாய சாட்சிணே, சர்வத்துக்கும் பார்த்துட்டு இருக்கிறவாக இருந்திருக்கிற வாசுதேவரின் பொருட்டு நமஸ்காரம்னு சொல்லி சொல்ற. நமோ த்விஷேருஷ்ணே த்ரிபதே சதுஸ்ருங்காய தந்தவே சப்தஹஸ்தாய யஜ்ஞாய த்ரயே விஜ்ஞாத்மனே நமஹ. உபாசனம் பண்ணச்சே நிச்சயம் நாம சொல்றது சத்வாரிசிங்கா தயோ திபாதா த்வே சீருஷே சப்தஹஸ்தான்னு திருஷா பத்தோ விஷபோரோ ரவீதி மகோ தேவோ மத்யாகம் ஆவிவேஷ. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிதான் நாம தியானம் பண்றோம். அதுக்கப்புறம் தான் உபாசனமே ஆரம்பிக்கிறோம். அப்ப தர்மஸ்வரூபனாக எழுந்துள்ள இருக்கிற, தேவதோத்தமனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவ என்னன்னா மத்யாய ஆவிவேஷ, அந்த மனிதர்களை ஆசிரியிச்சிருக்கேன்னு அர்த்தம். இந்த ரிஷபரூபமான தேவனுக்கு நாலு கொம்பு இருக்கு, அதாவது யாகரூபமான தர்மம் தான் இங்க விஷயமாக சொல்லப்படுத்தினால யாகானுஷ்டானத்துக்கு பிரம்மா உத்காதா ஹோதா அத்வரியுன்னு இப்படி நான்கு பேர் பிரதான விருத்திகளெல்லாம் இருக்கா, அவதான் நாலு கொம்பாக இருந்துருக்கா. இந்த தர்மதேவனுக்கு கால் மூணு காலோடு இருந்துருக்கு, ரிக்வேதம் எதுர்வேதம் சாமவேதம் காலு. த்ரயோ அசபாதா த்வே சீருஷே, தலை ரெண்டு இருக்கு, பிராயணியம் உதயநீயம்னு ரெண்டு இஷ்டி, அந்த இஷ்டி தான் இதுக்கு தலை. இவருக்கு ஹஸ்தாசா கைகள் ஏழு, காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிரகதி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இருந்துருக்கிற எம்பரமான தியானம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. இப்படி நம சிவாய ருத்ராய நம சக்தி தாராய சிவாயன்னா மங்களகரமானவர்னு அர்த்தம். ஆகையால நம்மளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவர், நமக்கு எப்பவுமே மங்களத்தையே ஏற்படுத்துறவர், இப்படிப்பட்ட எம்பெருமான நாம தியானம் பண்ணணும். நமஸ்தே ஆதிதேவாய சாட்சி பூதாய தே நம நாராயணாய ரிஷயே நராய ஹரயே நம. நரநாராயணனாக பத்ரிகாசிரமத்துல எழுந்துள்ள இருக்காரு, அந்த எம்பெருமான தியானம் பண்ணமா. இதெல்லாம் வரிசையா மந்திரம் சொல்ற. ஏதைர் மந்திரைஹி ஹிருஷிகேசம் ஆவாகன புரஸ்கிருதம் அர்ச்சனே சக்தியா யுக்தா. இப்படி இந்த மந்திரங்களால எம்பெருமானுக்கு ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் ஸ்நானம் வஸ்திரம் உபவீதம் இப்படி இதுகள்லாம் சமர்ப்பிச்சு அவருக்கு இப்படி அலங்காரம்லாம் பண்ணணும். பண்ண பிற்பாடு ஸ்ருதம் பயசி நைவேத்தியம் சால்யன்னம் விபவேசதி சசர்ப்பிஹி சகுடம் தத்வா ஜுகுயான் மூல வித்யா. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணும். எத்தனை நிவேதனம் பண்றதுன்னா பால்லையே சதுர விட்டு சாதம், அதாவது இப்ப க்ஷீராண்ணம்னு சொல்றமே அது, அதுலயும் சால்யன்னம்னு சொல்றது சம்பா அரிசி. அந்த காலத்துல ரொம்ப விசேஷமான அரிசி, கிச்சல் சம்பா அரிசின்றது விசேஷமா சொல்லுவா. அந்த மாதிரி சம்பா அரிசிய பால்லையே பதம் பண்ணி அந்த இதுல வெல்லம் சேர்த்து, குடம்ன்றது வெல்லம், வெல்லம் நெய் எல்லாம் சேர்த்து அதை வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்ற. சகுடம் தத்வா ஜுகுஜாது மூல வித்யம், மூலமந்திரத்தை சொல்லி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். இப்படி நிவேதிதம் தத்பக்த, இப்படி நிவேதனம் பண்ண வஸ்துவை எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். அதுக்கும் போக மீதுனாக்க அதை நமக்காக நாம வச்சுக்கலாம். இப்படி இந்த பன்னெண்டு நாளும் நிறைய பிராமண போஜனம் பண்ணணும், அதிச்சி சத்காரம் பண்ணணும். யாரெல்லாம் சாதம் இல்லைன்னு கேட்கிறவாளா இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் நிறைய சாதத்தை போடணும். இப்படி நாம நடந்து பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ற. ஹரே ஹரா ஹரே ராநாதனம் ஹோமம் அர்ஹணம் த்விஜ தர்ப்பணம். எல்லாத்துக்கும் முடிஞ்ச பிற்பாடு இதுக்கு தர்ப்பணம் ஒண்ணு உண்டு, அதோடுதான் முடியறது. அதையும் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணணும்ன்றது சாப்பிடணும். இந்த சமயங்கள்ல துஷ்டாளோட பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தப்பு காரியம் பண்ணக்கூடாது, பிராணிஹிம்சை பண்ணக்கூடாது, எல்லாரிடத்துலையும் பிரீத்தியோடு நடந்துக்கணும். இப்படி நடந்துட்டோமானாக்க பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவே.
அந்த சமயத்துல இது பயோவிரதம்ன்றது எதுக்காகன்னா நன்மக்கள் பேர். அப்போ உனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அவர்தான் வாமனாவதாரம் பெருமாளே நமக்கு உனக்கு குழந்தையா பிறக்க போறே, அதனால உனக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும், உன்னுடைய மக்களும் நல்ல நிலைக்கு வந்துடுவா, பழையபடி வந்துடுவா. ஆகையால நீ இருக்கிற நல்ல பந்துக்களோடையும் சந்தோஷமா இந்த பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ணுன்னு கஷ்யப பிரஜாபதி உபதேசம் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அதித்தியும் பகவான் கஷ்யப பிரஜாபதி சொன்ன பிரகாரம் பயோவிரதத்தை அனுஷ்டானம் பண்ற. அப்ப இவர்களுக்கு குழந்தையாக பெருமாள் வாமனனாக அவதாரம் பண்றேன். அந்த வாமனாவதார விருத்தாந்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னிய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்ற முக்கிய விஷயம் ஒண்ணு, எல்லா விஷயத்தை காட்டிலும் பிராமணர்கள் போற்ற வேண்டும். பிராமணர்களிடத்துல ஒரு கௌரவத்தோட நாம நடந்துக்கணும். அதிதி சத்காரம் பண்ணணும். அதிதி சத்காரம் பண்ணாத போயிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப க்ஷேம குறைவு ஏற்படும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பெருமாளை தியானம் பண்ணினோம்னாக்கா பெருமாள் நம்மளுடைய கஷ்டத்தை போக்கடிச்சிடுவே. ஆகையெல்லாம் அந்த ஸ்ரீயப்பத்தியே நாம தியானம் பண்ணணும். நாம பண்ற காரியத்துல ஒரு முழுமையான நம்பிக்கையோட காரியத்தை பண்ணணும். அப்படி பண்ணோம்னாக்கா பெருமாள் நமக்கு சகல க்ஷேமங்களையும் கொடுப்பேன். இதைதான் இந்த அத்தியாயத்துல மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிற. நமக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கீக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.